வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பேச இன்றைக்கி நம்ம பேச தலைப்புனா சீமானுக்கு வைக்கிங் நோட்டீஸ் அனுப்பிய திருச்சி எஸ்பி வருண்குமார், அடுத்தகுறி நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகளால், குட்டி வைகோவின் கேடுகட்ட செயலால் நாம் தமிழர் குச்சியில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை மையம் கொண்டு கொண்டே இருக்குது. இதை பற்றி பேச போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரெண்டு தினங்களாகவே மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி மறுபடியும் ஆனால் தமிழர் கட்சி சுற்றி மறுபடியும் பிரச்சனைகள் ஓட ஆரம்பிச்சிது. அதுக்கு மூத்தலதாரி யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எங்கள் ஊர் பக்கத்துருக்கார் வீரனா குட்டி வைக்கிறான். அவன் பண்ண சில கேடுகட்ட செயலெல்லாம் இப்போ மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியை சுற்றியே ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம விஷயத்துக்கு வரோம். இப்போ என்னென்னா, சீமானனை ஞாயிற்றுக்கிழமைக்கு வள்ளுவர் கூட்டத்தில் மீட்டிங் போட்டார். மீட்டிங் போட்ட சமயத்தில் அவர் என்ன பண்ணார்னா, திருச்சி எஸ்பி வருண்குமாரை பார்த்து, வருண்குமார் இல்லை, பொதுவாக எஸ்பி படிச்சிருங்க, அது படிச்சிருங்க, இது படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வருண்குமார்னு சொல்ல, எஸ்பி வருண்குமார் சொல்ல, இப்போ நீங்கள் எதுக்கு படிச்சிருக்கீங்கன்னு அவர் கேட்டார். கேட்டு நீங்களாம் மசருக்கு சம மசுரு அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசினார். அது உண்மையில் அது சரியாக தவறான்னு கேட்டால், உண்மையிலே அது மிகப்பெரிய என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறான வார்த்தை. என்ன சொல்லுவேன், ஒரு போலீஸ்காரன் அதை பார்க்க தான் செய்வான், கேட்க தான் செய்வான். ஒரு போலீஸ்கார் மேலே கோவப்படுது அந்த சீமான். ஆனால் அதை டவுன்லோடு நம்ம பேசின எல்லாத்தையுமே டவுன்லோடு பண்ண சாட்டை உருவாக்குற மேலே எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் குழு எடுக்கவே இல்லையே. ஏன்னா இதுக்கு எல்லாத்தையும் சூத்திரதாரரை வந்து அது குட்டி வைக்க தானே, நம்ம சாட்டை உருவாக்குறது தானே, வேறு யாரும் கிடையாது. அவன் அதை டவுன்லோடு அதை பேசுகிற ஒவ்வொன்றையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கலன்னா இது யாருமே அதை பேச போகிறதும் கிடையாது. இப்படி அவன் வீடியோ இது அவன் கையில் ஃபோன் சிக்கினாலும் அதை பற்றி எதுவும் இதுங்க போகிறதும் கிடையாது. இதுக்கு மூல காரணம் யாருன்னீங்கன்னா, நம்ம மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் சாட்டை திருமணம் தான். இவனோட கெடுகட்ட செயலாலையும் மானங்கட்டத்தனத்தாலையும் இவனோட கெடுகட்ட புத்தியாலையும் இப்போ என்ன இருக்குது நாம் தமிழர் கட்சியில். இப்போ அண்ணன் நினைக்கு வேற கொஞ்சம் ஃபோர்ஸாக வேறு பேசினார், நான் உசர்னு பேசுவேன் மசர்ன்னு பேசுவேன் சொல்லி காளியம்மாவை வேற கூட பேசினார். சரி, நீங்கள் காளியம்மக்களாவே நீங்கள் என்னமெல்லாம் சொல்லுங்கள், அது உங்கள் உள்கட்சி பிரச்சனை, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி உள்கட்சி பிரச்சனைனா அவங்கள கட்சியை விட்டு நிற்க வேண்டியதானே, ஏன் அந்த கவ கட்சியை விட்டு நிற்கலை? உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கிறீங்க, தேவையில்லைன்னா தூக்கிடுவீங்களா? அதுவும் ஒரு பொம்பளையில் கொஞ்சம் அசைங்க, கொஞ்சம் தவறாக பொது வெளியில் அப்படி தவறாக பேசலாமா? நம்ம தலைவர் இப்படி தாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? நம்ம தலைவர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாரு, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் தானே அவட்ட பயிற்சி பெற்றுக்கிட்டீங்க அண்ணன் சீமான், இப்படி மனம் கிடத்தனமா தவறுகளாக அப்படி பேசலாமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சரி, அக்காவை போட்டுருவோம், அக்கா மறுபடியும் வந்துட்டாங்க, அது நம்ம ஏற்றுக்கிடுவோம். அது கட்சிக்குள்ளே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கலாம், அது மனசாவங்களும் இதுக்கலாம், அது வேறு. இப்போது ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வாங்கியிருக்கீங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகி போச்சு. அப்படி இருக்க சூழ்நிலை ஒரு போலீஸ்காரங்களை அப்படி ஒரு வார்த்தையில் நம்ம பேசுகிறாமா? நல்லா இருக்கா? சரி, நீங்கள் பேசிட்டு போகிறீங்க, ரைட்டு, உங்கள் மேலே கேஸ் போடுதாங்க, இல்லை உங்களை கேஸ் தொழில் உள்ளதுக்கு போடுதாங்க, அது ரெண்டாவது. நாம் தமிழ் கட்சியில் இருக்க தம்பி தங்கிகளை பற்றி நீங்கள் கொஞ்சமாக யோசனை பண்ணுங்களா? ம், இப்போ நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. இப்போ அந்த திருச்சியிலையோ மற்ற ஊர்லேயே இருக்க தம்பிகள் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்க மேலே ஏதாவது ஒரு இடத்துல கேஸ் போட்டு அவங்கள உள்ளத்துக்கு போட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் என்ன வருது? இருக்குன்னு சொல்லி வா, இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசலாமா? ஒரு எதிர்கட்சியாக கூட இல்லை, எதிர்கட்சின்னு சொல்லி நம்பது, பட் ஒரு அரசியல் கட்சியாக அவங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிருச்சு, ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்படி ஒரு சளித்தனமாக ஆனால் பேச்சு இது நல்லாவா இருக்குது? ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இப்படி ஒரு மனங்கட்ட பேச்சு தேவையா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதுக்கு இப்போ நீங்கள் எல்லாரையும் பேசி திட்டுறீங்க வைக்கிறீங்க, ரைட்டு, ஆனால் இது எல்லாத்துக்கும் மூலாதாரணி ஒருத்தன் இருப்பானே, சாட்டை திருமணம் மேலே ஏன் நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவே இல்லை? எனக்கு மாத்திரம் இல்லை, நாம் தமிழ் கட்சியில் உள்ளவங்க மாத்திரம் இல்லை, வெளியில் உள்ள தமிழ் தேசியம் பேசுகிறவங்க பலருமே இந்த கேள்வியை உங்கள் மேலே முன் வைக்க தான் செய்கிறாங்க. சரி, நீங்கள் 1000 பேச்சு பேசிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் அதை சாட்டை திருமணம் ரெக்கார்ட் பண்ணுறான்? அப்போ அவனோட எண்ணம் தான் என்ன அப்படிங்கிற கேள்வி நாம் தமிழர் கட்சியில் மேலே தமிழ் தேசத்தில் பயணிக்கிற பலருமே இந்த கேள்வி முன்வைக்க தான் செய்கிறாங்க. குட்டேவைக்கூட கேவலமான செயலால் இப்போ எவ்வளோ தரங்கட்டு போயிடுச்சு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பல பேர் பேசத்தான் செய்கிறாங்க. அதில் நான் மறக்கவே இல்லை. எனக்கு அதில் அந்த சாட்டத்திரைமான வந்து நீங்கள் ஏதாவது ஒரு குறைஞ்சபட்ச நடவடிக்கையாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வருஷமாக அவனை கட்சியை விட்டு நீங்கள் விலக்கி வச்சுருக்கலாம், ஆனால் நீங்கள் விலக்கி வைக்கலை. காரணம், அப்போ அவன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் லாக் ஆகியிருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் அண்ணன் சீமான் வந்து பேசினார், வள்ளுவர் கூட்டத்தில் காரணமே தெரியாமல் கைத்தட்டிக்கிறாங்க. இது என்ன கைத்தட்டலும் எனக்கு ஒன்றும் தெரில. ஏண்டா படிச்சிருக்கீங்களே, கொஞ்சமாவது குறைஞ்சபட்சம் அறிவு வேண்டாமாடா? குறைஞ்சபட்சம் ஒரு அறிவு வேண்டாமா? எது சரி எது தவறுன்னு கொஞ்சம் பேசுங்கடா.
எதுவுமே பேசாமல் விசிலடிச்சா குஞ்சியமாக விசிலடிச்சிக்கிட்டே இருக்காதிங்க. நீங்கள் திமுக பேசுகிறீங்க, திமுக 200 ரூபா ஊப்பின்னு. இப்போ நாம் தமிழர் கட்சியில் மற்ற இவங்க செய்கிறது மற்ற இது சரியா? அப்போ இவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில் உள்ள நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் தானே அரசியல் மாச்சு, நாம் தமிழர் மாச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ நாம் தமிழர் மாச்சுனா நாமே மாச்சு, நாம் தமிழர் மாச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்களோட செயல் மத்தனை சரியாகவாக இருக்குது? இது எந்த விதமான ஒரு தரங்கட்ட செயல்? ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு ஒருத்தர ஒரு போலீஸை இப்படி தரக்குறைவாக பேசலாமா? இது எங்கே போய் முடிய போகுது? குறிப்பாக நான் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் தான், குறிப்பாக தம்பிகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு வார்த்தையில் விட்டுறதாங்க. ஏன்னா பலபட உழைப்பு ஒருத்தனால் இங்கே மேபரிகளில் இது போய் இருக்குது. சடை துறைமுருகன் ஒரு கெடுகட்ட நாயால் இங்கே பலோட உழைப்பு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு சிறந்த உதாரணம் என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, 8% வாக்குகள் கிடச்சிது. இந்த 8% வாக்குகள் வந்து குறையதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா சாட்டை திரும்பணும் ஒரு காரணம். இந்த முறை நீங்கள் நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த முறை நம்மளுக்கு வர வேண்டிய வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர்கள் சிறுபான்மையர்களோட ஓட்டு, கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்கள் ஓட்டுகள் இந்த முறை நம்மளுக்கு வரவே இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த சாட்டை திருமுகம் பண்ண அந்த கெடுகட்ட வேலை. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சூர்யா கூட பேசினது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அண்ணாமலை ரொம்ப நல்லவர், நாங்கள் அண்ணாமலையை கண்டுக்க மாட்டோம், திமுகவை தான் கண்டுப்போம்னு சூர்யாட்ட பேசினது. சூர்யா அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணி தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி அது மிகப்பெரிய சர்ச்சையாகி சிறுபான்மை ஓட்டுகள் எதுவுமே விழாமல் போன காரணம் இந்த குட்டி வைக்கோ என்கிற சாட்டை திருமணம் தான். அதனால் இந்த நாயால் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. இந்த நாயை தூக்கி உரம் கட்டி வைங்கன்னா வைக்கப்படுறதும் கிடையாது, இவங்க வைக்கவும் மாட்டாங்க. அதனால் குறிப்பாக தம்பிகளும் தங்கைகளும் ஆர்வ கோளாறில் எந்த ஒரு செயலும் செய்யாமல் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுங்க. கட்சி கட்சின்னு ஓடாமல் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க, கவனமாக இருங்க. ஏன்னா உங்களை நம்பி உங்கள் குடும்பமும் இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க, எதையுமே யோசனை பண்ணி செயல்படுங்க. ஆர்வ கோளாறு செயல்பட்டு ஏதாவது இடத்துல மாட்டிக்கிடாதீங்க. ஏன்னா நானும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.